திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் பஞ்ச ஆரண்யங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் 18 ஏக்கர் பரப்பளவில் 5 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. ஜம்பு தீர்த்தம் எனும் புனித தீர்த்தம் இந்த ஆலயத்தில் உள்ளது. மூலவர் ஜம்புகேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். அம்மன் அகிலாண்டேஸ்வரி தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். நவத்வார தரிசனம். மூலவர் ஜம்புகேஸ்வரரை 9 துளைகள் வழியாக தரிசிக்கலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரப் பாடல்கள் பாடப்பட்ட தலம். அம்பாள் அகிலாண்டேஸ்வரியின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாக கருதப்படுகிறது. குபேரன் வழிபட்ட குபேரலிங்கம் இந்த ஆலயத்தில் உள்ளது. திருவானைக்காவல் பஞ்சபூத தலங்களில் நீர் தலமாகும். கைலையில் ஒருநாள் ஈசனும் அம்பிகையும் ஏகாந்தமாக இருந்தனர். அப்போது ஈசன் யோக நிலையை மேற்கொண்டார். அதனால், அருகில் தேவி நான் இருக்கையில் இவர் எப்படி யோக நிலையில் இருக்கலாம் என்று ஊடல் கொண்டாள் அம்பிகை. மேலும் அவளுக்கு உலகத்தில் உள்ள நம்மையெல்லாம் பார்க்க வேண்டும், நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஒரு ஆசையும் கூட. அதனால்தான் அம்பிகை அப்படி ஊடல் கொண்டாள். அதன் காரணமாக ஈசனின் கோபத்துக்கு ஆளாகி பூமிக்கும் வந்துவிட்டாள். அவள் பூமிக்கு வந்து சேர்ந்த இடம்தான் ஒரு காலத்தில் ஜம்பு மகரிஷி வெண்ணாவல் விருட்சமாக இருக்கும் இந்த தலமான திருவானைக்கா என்னும் தவபூமி. திருவானைக்கா புண்ணிய பூமியை அடைந்த அம்பிகை காவிரியின் புனித நீரையே சிவலிங்கமாக திரட்டி பிரதிஷ்டை செய்து வழிபட்டாள். ஈசனை பிரிந்து வந்து தவமிருந்து வழிபட்டாலும் கூட அம்பிகைக்கு ஈசனின் அருளும் அவரை மணந்து கொள்ளும் பேரும் கிடைக்கவில்லை. அதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. அம்பிகை இங்கே சிவபெருமானிடம் யோகம் பயிலும் சிஷ்யின் நிலையில் இருப்பதால்தான் இந்த திருத்தலத்தில் அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடைபெறுவதில்லை என்பது ஐதீகம். இந்த தலத்தில் உச்சிக்கால பூஜையை அம்பிகையே செய்கிறாள் என்பதுதான் விசேஷம். தினமும் உச்சிக்காலத்தில் அம்பிகையின் சந்நிதியில் இருந்து அர்ச்சகர் வடிவத்தில் அம்பிகை வெளிப்பட்டு சிவபெருமானை பூஜிக்கச் செல்கிறாள். ஆம், அம்பிகை சந்நிதியின் அர்ச்சகர்தான் தினமும் உச்சிக்காலத்தில் அம்பிகைக்கு சாத்திய சிவப்பு பட்டு புடவையை அணிந்து கொண்டு, தலையில் கிரீடமும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் அணிந்து கொண்டு, யானை ஒன்று முன்னே செல்ல மங்கள இசையுடன் ஐயனின் சந்நிதிக்கு செல்கிறாள். அர்ச்சகர் வடிவத்தில் இருக்கும் அம்பிகை ஐயனை மட்டுமின்றி கோபூஜையும் செய்வதுதான் விசேஷம். தினசரி நிகழ்வாக நடைபெறும் இந்த கோபூஜையை தரிசிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற்று விடுவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். அகிலாண்டேஸ்வரி அம்பிகை ஐயனின் பூஜையும் கோபூஜையும் முடித்துவிட்டு வரும் வரை அம்பிகையின் சந்நிதி கதவுகள் மூடப்பட்டிருக்கும். முற்காலத்தில் ஆதிசங்கரர் இந்த தலத்துக்கு வருகை தந்தபோது அகிலாண்டேஸ்வரி அம்பிகை மிகவும் உக்கிரமாக இருந்தாளாம். அம்பிகையின் உக்கிரத்தை தணிவிக்க வேண்டி ஆதிசங்கரர் ரீசக்கரத்தில் அம்பிகையின் உக்கிரத்தை ஆவாகனம் செய்து அம்பிகையின் காதுகளில் தாடங்கங்களாக அணிவித்து விட்டார். அப்போது முதல் அன்னை அகிலாண்டேஸ்வரி சார்ந்த சொரூபியாக மாறிவிட்டாள் என்பது தல வரலாறு கூறும் செய்தி. பொதுவாக அம்பிகையின் ஆலயங்களில் அம்பிகையின் சந்நிதியில் ரீசக்கரம் பிரதிஷ்டைதான் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தலத்தில் மட்டும்தான் ரீசக்கரமே அம்பாளின் தாடங்கங்களாக பிரகாசிக்கின்றன. அன்னை அகிலாண்டேஸ்வரி இங்கே ஈசனிடம் ஞானம் உபதேசம் பெறும் நிலையில் இருப்பதால் தன்னை வழிபடுபவர்க்கு நல்ல கல்வி, தெளிந்த ஞானம் போன்றவற்றை அருள்கிறாள். அம்பிகையின் கோயில் மடப்பள்ளியில் வேலை பார்த்து வந்தவர் வரதன் என்பவர். தினமும் அவருக்கு நைவேத்தியம் தயாரித்து வருவதுதான். அம்பிகையிடம் அவருக்கு அளவு கடந்த பக்தி. ஒருநாள் இரவு அசதியின் காரணமாக அவர் கோயிலிலேயே உறங்கிவிட்டார். அவருக்கு அருள் செய்ய நினைத்தாள் அம்பிகை. நள்ளிரவில் அவர் படுத்திருந்த மண்டபத்தின் பக்கமாக வந்தவள் அவரை வாயை திறக்கும்படி கூறினாள். எதுவும் விளங்காமல் அவரும் வாயை திறந்தார். திறந்தவரின் வாயில் அம்பிகை தாம்பூலத்தை உமிழ்ந்தாள். அன்னையின் தாம்பூலத்தை உண்ட வரதன் அந்த கணமே கவி பாடும் திறம் பெற்றார். அவர்தான் கவி காளமேகப் புலவர்.